பேபி ஔவையாரின் ஆத்திச்சூடியும் மதர் தெரேசாவும். பாட்டி, ஆத்திச்சூடினா என்ன? பாட்டி எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க. சொல்றேன்டா கண்ணா. ஆத்திச்சூடிய எழுதுனது ஔவையார். மொத்தம் 109 ஆத்திச்சூடிகள் இருக்குடா. அதுல முதல் 13 ஆத்திச்சூடிகளை நான் உனக்கு சொல்லித்தரேன். ஆத்திச்சூடிய பத்தி நீ தெரிஞ்சுக்கும் போது மதர் தெரேசாவை பத்தியும் நீ தெரிஞ்சுக்கணும்டா. முதல் ஆத்திச்சூடி, அறம் செய்ய விரும்பு. அறம் அப்படின்னா நல்ல காரியங்கள், தேவைப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயங்களை நம்ம செய்யணும். முக்கியமா தர்மம் செய்யணும். இதுல சொல்லியிருக்க மாதிரியே அன்னை தெரேசாவும் தேவைப்படுறவங்களுக்கு உதவியும் நல்ல விஷயங்களும் தர்மமும் செஞ்சாங்களாம். அடுத்தது 6வது சினம். சினம் அப்படின்னா கோபம். கோபம் வந்துச்சுன்னா தனியே விடணும். யாருக்கிட்டையும் கோபத்தை காமிக்க கூடாது. எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்கணும். இதுல சொல்லியிருக்க மாதிரியே அன்னை தெரேசா யாருக்கிட்டையும் கோவப்படவே மாட்டாங்களாம். எல்லாத்துக்கிட்டையும் அன்பை மட்டுமே காட்டுவாங்களாம். அடுத்தது 7வது கரவேல். நம்மளால முடிஞ்ச உதவிகளை எப்பவும் எல்லாத்துக்கும் செய்யணும். இதுல சொல்லியிருக்க மாதிரியே அன்னை தெரேசாவும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை எப்பவுமே எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அடுத்தது 8வது விளக்கில். நம்ம எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யறோமோ அதே மாதிரி மற்றவங்க உதவி செய்யறதையும் நம்ம தடுக்க கூடாது. இதுல சொல்லியிருக்க மாதிரியே அன்னை தெரேசாவும் எப்பவும் மற்றவங்க உதவி செய்யறத தடுக்க மாட்டாங்க. அடுத்தது உடையது விளம்பில். நம்ம கிட்ட இருக்க பொருட்கள் பத்தியும் சிறப்பை பத்தியும் எப்பவும் பெருமையா பேசக்கூடாது. இதுல சொல்லியிருக்க மாதிரியே அன்னை தெரேசாவும் அவங்களோட சிறப்பை பத்தி என்னைக்கும் பெருமையா பேச மாட்டாங்க. அடுத்தது ஊக்கமது கைவிடேல். எப்பவும் நம்மளோட மன உறுதியும் தன்னம்பிக்கையும் யாருக்காகவும் எப்பவும் கைவிடக்கூடாது. இதுல சொல்லியிருக்க மாதிரியே அன்னை தெரேசாவும் மன உறுதியோடவும் தன்னம்பிக்கையோடவும் வாழ்ந்தாங்க. அடுத்தது எண்டெழுத் இகலேல். நம்ம எவ்வளோ பெரிய படிப்பு படித்தாலும் கணிதத்தையும் இலக்கணத்தையும் எப்பவும் ஒதுக்கிடக்கூடாது. அதே மாதிரி தான் அன்னை தெரேசாவும் எப்பவுமே வாழ்க்கைக்கான கணிதத்தையும் இலக்கணத்தையும் ஒதுக்கினதே இல்லை. அடுத்தது ஏற்பது இகழ்ச்சி. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் போய் கையேந்தக்கூடாது. அதே மாதிரி அன்னை தெரேசாவும் அவங்களுக்காக யார்கிட்டையும் போய் கையேந்தனது இல்லை. அடுத்தது பசின்னு வரவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்து நம்ம சாப்பிடணும். அதே மாதிரிதான் அன்னை தெரேசாவும் பசின்னு வரவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிடுவாங்க. அடுத்தது ஒப்பொரு ஒழுகு. நல்ல ஒழுக்க குணங்களோட எல்லாத்தோடையும் சேர்ந்து வாழணும். நம்ம ஊரோட சட்டத்தை மதிக்கணும். இதுல இருக்கிற மாதிரி தான் அன்னை தெரேசாவும் அன்போடையும் ஒழுக்கத்தோடையும் எல்லாத்தோடையும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அடுத்தது ஓதுவது பொழியில். எதுக்காகவும் யாருக்காகவும் எவ்வளவு வயசானாலும் படிக்கிறத நிறுத்தக்கூடாது. இதே மாதிரி தான் அன்னை தெரேசாவும் எவ்வளோ வயசானாலும் வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக்கிட்டே இருந்தாங்க. அடுத்தது அவ்வியம் பேசேல். எப்பவும் யாரை பற்றியும் தப்பாகவும் பொறாமையாக பேசக்கூடாது. இதில் இருக்க மாதிரி தான் அன்னை தெரேசாவும் எப்பவும் அன்பை மட்டுமே வெளிப்படுத்தினாங்க. அடுத்தது அக்கன் சுருக்கேல். தானிய பொருட்களை எடை கம்மியாக ஏமாற்றி விற்கக்கூடாது. இதில் இருக்க மாதிரியே அன்னை தெரேசாவும் யாரையும் ஏமாற்றி வாழ்ந்ததில்லை. என்னடா கண்ணா, ஆத்திச்சூடியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா? ஆத்திச்சூடியை தெரிஞ்சுக்கிறத மட்டும் இல்லை, அன்னை தெரேசா மாதிரி
ஆத்திச்சூடியில சொல்லியிருக்க விஷயங்களை வாழ்ந்து காமிக்கணும். சரிங்க பாட்டி. Thank you for watching. Please like and share the video. Please subscribe Twinkle Baby channel and click bell button for more videos.